என்ன கிருஷ்ணா, இன்ஜினியர்ஸ்லாம் வந்தாங்களா மெஷர்மெண்ட் எடுத்தாச்சா? எல்லாரும் வந்தாங்க, ஆனா மெஷர்மெண்ட் எடுக்கல சார். மெஷர்மெண்ட் எடுக்கலையா? ஏன்? டேம்ல விரிசல் விழுந்துருச்சு. ஆமா ஐயா, நான் எவ்வளவோ சொல்லி இன்ஜினியர்ஸ் எல்லாம் மெஷர்மெண்ட் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஐயா, நீங்க எப்படியாவது மினிஸ்டர் பார்த்து ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணலன்னா கோடிக்கணக்கான ரூபாய் நஷ்டம் ஆயிரு ஐயா. ஐயா, இதோ பாரு கிருஷ்ணா, நாம் எதிர்ப்பு மினிஸ்டர் பார்க்கணும். தவறு எங்கேயோ நடந்திருக்கு, அதுக்காக தவறான வழியில போய் நான் என் சொத்தை காப்பாத்திக்க விரும்பல. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க முதலாளி, நாமெல்லாம் தெருவுக்கே வந்துருவோம். நான் ஒருத்தர் தெருவுக்கு வர்றதுனால கவலை இல்லை. கோடிக்கணக்கான மக்களுடைய வழிபடத்தை ஏமாத்தி என் சொத்தை காப்பாத்திக்க சொல்றீங்களா? நான் என் சொத்தை காப்பாத்திக்க விரும்பல ஐயா. நீங்க என்னங்க கிருஷ்ண என்ன சொல்றாரு? அம்மா, நாம கட்டின டேம்ல விரிசல் விழுந்து போயிடுச்சுமா. இன்ஜினியர்ஸும் மற்ற ஆபீசர்ஸும் மெஷர்மெண்ட் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கம்மா. சொத்தே பறி போயிடும் இருக்கு. நீங்க தான் ஐயா கிட்ட சொல்லி எப்படியாவது மினிஸ்டர் பார்த்து பேசி சொத்தை சீஸ் பண்ணாம இருக்க பாக்கணுமா? அரிச்சந்தனுக்கும் யோபுக்கு வந்த சோதனை மாதிரி இப்ப நமக்கு ஒரு சோதனை வந்திருக்கு. நேர்மையான வழியில போய் சம்பாதிச்ச நம்ம சொத்தை தவறான வழியில போய் காப்பாத்திக்கணும்னு சொல்றியா மேரி? இல்லைங்க, நீங்க ஒருபோதும் சத்தியம் தவறி நடந்ததில்ல, நடக்கவும் கூடாது. அதனால என்ன கஷ்டம் வந்தாலும் நான் உங்க கூட தாங்கிக்கிறேன். அம்மா, ஐயா மேல என்ன தப்பும் கிடையாது. இப்ப நம்ம சொத்தெல்லாம் கைய விட்டு போயிடும் போல் இருக்கு. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஐயாட்ட நீ தான் எடுத்து சொல்லணுமா. கிருஷ்ணா, உங்களுக்கு அவரை பத்தி தெரியும். அவர் எடுக்கிற முடிவுதான் சரியானது. மேரி, ஒருபோதும் சத்தியம் தோத்ததா சரித்திரமே இல்லை. கர்த்தர் காப்பாத்துவார். இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து எனக்கு இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு. வெரி குட் டாடி. டாடி, எனக்கும் காலேஜ்ல இருந்து கார்டு வந்துருச்சு. என்ன மன்னிச்சிருமா ஜானி, எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இப்ப நம்ம கடை வருமானத்தை வச்சு என்னால உங்க ரெண்டு பேரையும் படிக்க வைக்க முடியாதுமா. யாராவது ஒருத்தரை தான் படிக்க வைக்க முடியும். யார் படிக்க போறீங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கல. என்ன மாரி நான் சொல்றது? வேற என்னங்க செய்யறது? என்னப்பா முடிவு பண்ண, நீயும் சொல்லுமா. நான் பிஎஸ்சி பாஸ் ஆயிட்டேன்ல, ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்றேன். இல்ல உங்க கூட இருந்து கடையை கவனிச்சுக்கிறேன். தங்கச்சி படிக்கட்டும், பொண்ணுங்க படிச்சா தானே நாடு முன்னேறும். சுத்த மடையிலா இருக்கேனே, நான் எவ்வளவுதான் படிச்சாலும் என்ன ஒருத்த வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான். அதே நீ படிச்சனா தேடி பட்ட கடன், எனக்கு ஒரு நல்ல கல்யாணம் எல்லாம் பண்ணலாம் இல்லையா? அவ சொல்றதும் சரிதான்ப்பா. தங்கச்சி வணக்கங்க. வணக்கம். வாங்க சிவனே. என்ன முகமது, வேலைக்கு போகலையா? அது எப்படிங்க இந்த வாயால சொல்றது? நீ சொல்லு, நான் சொல்றேன். ஆட்டுக்கறின்னு சொல்லிட்டு மாட்டுக்கறிய போடுறான். அத்தை விடுங்க, பஸ் வந்து நீக்குதா? டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் ஃப்ரீயா ஜோத்த போட்டுட்டு ஒட்டு மொத்தமா சேர்த்து பேசஞ்சர் கிட்ட டபுள் மடங்கா துட்ட பிடிங்கிறான். அதனால எங்களுக்கு வேலை செய்ய பிடிக்கல, வந்துட்டோம். ஏன்னா உங்களோட இருந்துட்டோம் இல்ல, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டுங்க நாங்க வந்துட்டோம். சரி சரி, ரெண்டு பேரும் என் கூட வருங்க. இல்லைங்க, நாங்க சும்மா இருக்க விரும்பல, எங்கேயாவது போய் வேலை செஞ்சுட்டு வரேங்க. ஆமாமா, நீங்க கவலை வாங்க, நாங்க கை நிறைய சம்பாதிச்சுட்டு வருவோம். வரட்டுங்களா? அம்மா எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அது போதுங்கயா. டேடி, டெல்லிக்கு வேலைக்கு அப்ளை பண்ணிருந்தேன், இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு. அப்படியா? வீட்டுல எந்த பொருளும் இல்லையே. சட்டையிடமா? மேரி, நான் போய் மதன் நாளை பார்த்துட்டு வந்துடுறேன். வணக்கம் சர்ஜி. ஆவோ ஆவோ தாமஸ், பைட்டோ பைட்டோ. ரோசி வீட்ல இல்ல, நிம்மில் வந்திருக்கான். செட்டி, முக்கியமான உதவி கேட்டு வந்திருக்கேன். என் பையன் ஜானிக்கு டெல்லியில இருந்து வேலைக்கு என்ட்ரி கார்டு வந்திருக்கு.
இது வரைக்கும் நான் பொருளை அடகு வச்சுதான் பணம் வாங்கிட்டு போயிருக்கேன். இப்ப அடகு வைக்க என்கிட்ட எந்த பொருளும் இல்லை. கைமாட்டா ஒரு 3000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா சத்தியமா திருப்பி கொடுத்துறேன். ராமஸ், நம்மள்கிட்ட பொருள் இல்லை, பணமும் இல்லை. நெம்பில் பொருளுக்கு மேலே நம்ம பணம் கொடுத்தான். பையனுக்கு வேலை வரம் வேலை வரம்னு நெம்பில் ஒரு பணம் கூட கட்டலே. பையனுக்கு வேலை வரும் வேலை வரும் நிறைய பணம் வாங்கிட்டான், ஒரு பணம் கூட திருப்பி கட்டல. என்னாச்சுங்க? ஏதாவது அடகு வச்சாதான் பணம் தருவேன் மதன்லால் சொல்லிட்டாரு. எனக்கு தெரிஞ்ச 2-3 இடத்துல போய் பணம் கேட்டு பார்த்தேன், எங்கேயும் கிடைக்கல. பணம் தரான். உனக்கு இந்த வேலை கிடைக்கும் நம்பிக்கை இருக்கா? கிடைக்குமா? என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருக்கேன். டெல்லி நம்ம கேபிட்டல், அங்க ரெக்கமெண்டேஷன் லஞ்சம்லாம் இருக்காது. நிச்சயமா இந்த வேலை எனக்கு கிடைக்கும். அண்ணே, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவகிட்ட கேட்டு பாக்குறேன். இன்னைக்குள்ள பரப்பாதம்மா, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண முடியும். சரி, நான் போய் அவகிட்ட பணம் கேட்கிறேன். ஜானி, ரோஸ் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, வேற வேற இருட்டி போச்சு. அவளுக்கு யார் இவ்வளவு பணம் கொடுப்பாங்க? கொஞ்சம் போய் பாருப்பா. அவ எங்க போறன்னு கூட சொல்லியம்மா. சரி, நான் போய் பாத்துட்டு வரேன். அண்ணே, பணம் கிடைச்சிருச்சு, நீ ஊருக்கு போக ரெடியாகு. இதுல 3000 ரூபாய் இருக்கு, நீ உடனே புறப்படு. ஏமா, உன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. அது ஒண்ணு இல்லம்மா, பணம் கிடைச்ச சந்தோஷத்துல
உனக்கு பணம் கொடுத்த ஃப்ரெண்டு கல்யாணம் ஆயிடுச்சா? அவளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னே, நீ உடனே போறப்பட உனக்கு இந்த பணம் கொடுத்த ஃப்ரெண்டுக்கு என் தேங்க்ஸ் சொல்லிடு. அவளுக்கு தேங்க்ஸ் எல்லாம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன்னா. நீ பொறுப்படுனா. தங்கச்சி 3000 ரூபாய் கொண்டு வந்திருக்கு. எனக்கு 2000 ரூபாய் போதும் டாடி. 1000 ரூபாவை வீட்டு செலவுக்கு வச்சுங்க. இதோ பார்ப்பா, நீ பாச தெரியாத ஊருக்கு போற, கஷ்டத்தோட கஷ்டம் நாங்க எப்படியோ சமாளிச்சுக்கிறோம். நீ பொறுப்படுப்பா. ஜானி எல்லாத்தையும் பேக் பண்ண. எங்க குழந்தைக்கு இப்ப ட்ரெயின் கிடைக்குங்களா? 10:10 தான் ட்ரெயின் கிடைக்கும். மேரி காட் பிளஸ் யூ. போயிட்டு வரேன் மம்மி. போயிட்டு வாப்பா. வரேன் டாடி. தங்கச்சி வரம்மா. என்னம்மா?